அண்ணாமலை என்றதிலே பேட்டியை முடித்து கொண்ட டிஜிபி பரபரப்பு. பாருங்க பேட்டியை கொடுத்துருக்காரு டிஜிபி, தமிழக டிஜிபி. இதுல வந்து பத்திரிகையாளர் அண்ணாமலை பேச்சு எடுத்தோடனே அவர் வந்து பேட்டியை முடிச்சிட்டாராம் பாருங்க. அப்போ அண்ணாமலை பேசுறது பூரா உண்மைதான் அவரே ஒத்துக் கொடுத்தாரு. ஏன்னா அவர் பேசுறதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல. ஏன்னா அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்து இருக்காரு, இருந்திருக்காரு 10 வருஷமா. அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உண்மைதான் பேசுறாங்க. இப்போதைய தமிழக டிஜிபி வந்து தெரிஞ்சிட்டு இதுக்கு மேல நம்ம என்ன பேச, அவரு எது பேசினாலும் அவர் உண்மைதான் பேசியிருக்காருன்னு இவரு ஒத்துக்கொள்ளுறாரு. அதனால பேட்டியை முடிச்சு போயிட்டு இருக்காரு. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதாவது காவல்துறையில் உள்ளவங்க எல்லாம் நல்லவா தான் இருப்பாங்க, இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு வந்து எதிர்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை இவங்க வந்து மாட்டிட்டு முடிப்பாங்க. அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு உண்மையிலே ஒரு ஜனநாயக ஆட்சி கிடையாது. அது ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்த கோபால குடும்பம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அப்படிங்கும்போது பாருங்க அந்த ஆபீசர்கள் எல்லாம் தத்தளிக்கு முடிச்சுட்டு இருக்காங்க என்ன செய்ய அப்படின்னு. ஏன்னா ஒரு சரியான நல்ல ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி வந்ததுன்னு வைங்களேன், உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பவர் கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க வந்து சட்டத்துக்கு உள்பட்டு என்ன நடவடிக்கும் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் வந்து சீர்குலையாது. அதாவது லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம் என்னைக்கு வந்து வீழ்ந்தோ அன்னைக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்து நல்லா இருக்காது. பூரா பிரிவினவாதம், அதாவது தீவிரவாதம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் தமிழ்நாடு இப்போ அந்த லெவலில் நடந்துச்சு. அதான் அவர் வந்து அவருக்கு தெரியுது எல்லாம். இருந்தாலும் அவரும் ஒரு இந்த அரசியல்வாதிகளை எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பாருங்கள் இனிமே வர கொண்டு வரணும். அதாவது ஏற்கனவே திட்டம் வந்து தீட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த போலீஸ் துறை வந்து உங்களுடைய ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லுவாங்களா, ஒரே போலீஸ் ஒரே நாடு. அந்த லெவலில் வைங்க தமிழ்நாடு என்ன, இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட்டும் வந்து உண்மையிலே நல்லா முன்னேறும். அதாவது இந்த ரவுடிகள் ராஜ்யம் இருக்காது. அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் ரவுடி தினம் அதுவும் தோழி முடிச்சிருவாங்க உண்மையிலே. அதுக்கு அதுக்கான பவர் வந்து அவங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் கிடைச்சது. பாருங்க இப்போ மிலிட்டரி இருக்கு, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை மிலிட்டரி ஏன் வர வைக்காங்க. அந்த இடத்துல வந்து மிலிட்டரி வந்தவரை தான் அந்த இடம் வந்து சாந்தமாகும். அதே மாதிரி மத்திய அரசுடைய பவர்ல இருக்கும்போது இந்த ஸ்டேட்ல ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த போலீஸ் துறையும் அந்த மத்திய அரசுக்கு அண்டர்ல வந்து எந்த ஸ்டேட்லையும் எந்த ஒரு வில்லங்கமும் வராது, எந்த ஒரு கலவரம் எதுவும் வர்றதுக்கு விட மாட்டாங்க.